ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி அரைச்சி விட்ட சாம்பார். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையான பருப்பு வகையெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மொச்சப்பயிர் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பயத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் ஒரு 50 கிராம் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ சாம்பார் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் அரைச்சி விட்ட சாம்பாருக்கான மசாலா பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காய்ந்த மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆயிலில் ஒரு 10-15 காய்ஞ்ச மிளகாய் நல்லா எடுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1/4 முடி தேங்காய் இருக்குது, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்த பிறகு இதை மாதிரி எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஆற வச்ச பிறகு ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அடுத்து சின்ன வெங்காயம் நான் சாம்பாருக்கு சேர்த்துருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா வதங்கின பிறகு வெஜிடபிள்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கேரட், பீன்ஸ், பரங்கிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காய்கறி வேகிற அளவுக்கு வாட்டரை ஊற்றி மூடி வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்த பிறகு, காய்கறிலாம் வெந்த பிறகு தக்காளி நான் போட மறந்துட்டேன், நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு வெந்த பிறகு புளி வாட்டர் இருக்கு இல்லையா, நான் ஒரு லெமன் சைஸை விட சின்னதாக கொஞ்சமாக தான் புளி சேர்த்துருக்கேன், அந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் நல்லா புளி தண்ணி நல்லா கொதித்த பிறகு காய்கறியோடு சேர்ந்து நல்லா கொதித்த பிறகு நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெஜிடபிள்ஸ், புளித்தண்ணி, இந்த மசாலாலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல மொச்சை பயறு, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. அந்த மொச்சப்பயிரோட எல்லாம் கலந்து அந்த மசாலாலாம் கலந்து நல்லா வேகணும். வெந்த பிறகு நீங்கள் வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கீங்களா துவரம்பருப்பும் பயத்தம்பருப்பும் நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு திக்கு கொடுக்கும் சாம்பார். அந்த மசாலா சேர்த்த பிறகு, ஏன்னா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு திக்கு கொடுக்கும். மூடி வச்சு நல்லா வேக விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த பயத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்துக்கலாம், வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து அடி பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேருங்க, பத்தலைனா நீங்கள் மறுபடியும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்த்துட்டா அப்புறம் சாப்பிடவே முடியாது. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டாக நீங்கள் கருவேப்பிலை, பெருங்காய் பவுடர் ஆட் பண்ணி இறக்குனிங்கன்னா அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா செமைய டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.